போட்டாங்க. அவ்வளோதான், சுற்றி சுற்றி விளாட வேண்டாம். என்னப்பா மணி ஆயிடுச்சுன்னு ஆஃபீஸுக்கு கிளம்பாம உட்காந்துக்கிட்டு இருக்கிற, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மணி 9:37 ஆகுது, இன்னமும் கிளம்பல. இந்நேரத்துக்குல அவர் கிளம்பிருந்தாங்கன்னா ஆஃபீஸுக்கு போயிட்டு இருப்பார். எதுக்காக பல்லு வலி? கொஞ்சம் கொஞ்சம்லாம் ஹெவியாகவே ரெண்டு நாளாக பல்லு வலி. இன்னைக்கு டாக்டருக்கு போகலான்ட்டு நேற்றே போனேன். அவங்க வந்து போயிட்டு வேலைக்கிழமை வைப்பான்ட்டாங்க, மாத்திரை கொடுத்து அமிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் வாயிலமானானு ஏற்கனவே, அது அந்த பல் வந்து வேர் சிகிச்சை பண்ண பல், வேர் சிகிச்சை பண்ணி அது அடைச்சிட்டாங்க. அது அடைச்சது கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஊழ்ந்துச்சு, அடைச்சது எல்லாமே ஊழ்ந்துட்டு அந்த நரம்பு மட்டும் தேர்த்து அது நம்ம சாப்பிட்றதுக்கு போயிட்டு குத்தி நரம்பு உள்ளே ஏறிக்குச்சு போல. வா சரியான வலி வலி, அதனாலதான் வலியே நைட்டு சாம வலி தூக்கமே இல்லை. அதனே தவிர்த்து போனதுக்கு இந்த மாதிரி மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு வலி சரியாயிடும், அதுக்கப்புறம் அடைச்சிக்கலாம் அப்படின்ட்டாரு. எனக்கு வந்து வேறு சிகிச்சை பண்ணாங்க, பல்ல காப்பாத்திலாம் சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாவே தூங்கல ஃப்ரெண்ட்ஸ். சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு அப்புறம் அவங்க கொடுத்த மாத்திரையும் வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு கொஞ்சம் மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வலிக்கு வரைஞ்சிது. ஆமா, வலிக்குது வலிக்குது சொல்லிட்டு மாத்திரையே போட்டு இருக்க முடியாது இல்லையா. ஒரு மணி இருக்கும் பழைய எழுந்தி சுடு தண்ணி வச்சு மாத்திரை போடுறோம் உட்காந்து, அப்பயும் அரை மணி நேரம் 1:30 வரைக்கும் தூக்கமே வரல வலியில. அதுக்கப்புறமா தான் மாத்திரை கேட்டு கொஞ்சம் பல் வலி கொஞ்சம் நார்மலாக இருந்தோன்னு தூங்கிட்டேன். காலையில எழுந்தது வந்து செம வலி. எப்படா மணி 9 ஆகும், ஏன்னா 9 தான் ஹாஸ்பிட்டல் போறப்பாங்க, எப்படா மணி 9 ஆகும்ட்டு உட்காந்துருந்தேன். ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆமாம், போயிட்டு இங்கே கிட்ட தான் இருக்கு, ஸோ அதனால கிட்ட போனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து க்ரௌடு அதிகமாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில். இப்போ அங்கே போய் பார்க்கும்போதே தெரியுது, அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க மூஞ்சி பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. உண்மையாகவே ஜுரம் அடித்தா கூட அந்த அளவுக்கு வந்து மூஞ்சி வாடாது, ஆனால் அந்த பல்லு வழியால் எவ்வளோ பேர் கம்முன்னு அப்படி சைலண்டாக சோகமாக இருக்காங்க தெரியுமா. எனக்கே அப்படிதான் இருக்கும், அவ்வளோ வலி வலிக்கணும். நான் உண்மையாக சொல்கிற கொடுமையான வலினா பல்லு வலி மட்டும்தான். அந்த ஜுரம் அடித்தா கூட தாங்கிடலாம் போல், இந்த வலி வந்ததுன்னா தாங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி போலாமா? சரி வாங்க. முடியல என்ன வந்து பார்த்துட்டேன் இங்கே வலி ரொம்ப தாங்க முடியல, விட்டா நானே அழுதுருவோம் போல. இன்னும் டாக்டர் வரல ஃப்ரெண்ட்ஸ், வர டைம் தான். இப்போ நம்ம தான், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஏன் அழுகுற? ஊசி போட்டாங்க. ஆ, அது லைட்டாக மறுக்கு தானே உனக்கு, இந்த சைடெலாம் தெரியுது. என்ன அறியாமலே கண்ணில் தண்ணி வருது. இது வந்து சில மறுத்துச்சா? எல்லாம் மறுத்துச்சு, இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே தெரியல. உதட்டே காட்டி பிடிக்கும், பேசும்போது தெரியும். பாதி வருடம் மட்டும் பேசும், பாதி பேசாது. மன மூஞ்சில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், லைட்டாக இந்த சைடு ரொம்ப கொஞ்சம் வீங்கி போன மாதிரி இருக்குல்ல. என்ன எப்படி இருக்கு இப்போ? பேசவே முடியல, இந்த பக்கம் ஃபுல்லாக மறுத்துச்சு. ஆமாம், உள்ளே வந்து பஞ்சு வச்சுருக்காங்க, பல்லு பிடிங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சு இருக்குது, நல்லா வீக்க மாட்டேன், இதுதான் பஞ்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். என்ன கையில் பார்சல்லாம்? வீட்டில் வந்து அப்படி அப்படியே மசாலா எல்லாம் வந்து அப்படியே போட்டு வச்சிடுறேன். எந்த ஒரு டப்பா அதாவது பாக்கெட்டோட எடுத்து வச்சாலும் அது எடுக்கிறப்ப அப்படியே கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகுலாம் நான் இப்போ வரைக்கும் கவர் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் பார்த்துருந்த பார்க்கும்போதே தெரியும். அதனால தான் வந்து அதுக்காக ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அது இன்றைக்கி தான் வந்து ரிசீவ் ஆச்சு. போயிட்டு மனோக்கு ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வந்து அப்புறம் வீட்லேயே மாதிரிப்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சுட்டு அதுக்கு பொரியலாம் செஞ்சுட்டு செஞ்சு கரெக்டாக வெளில வரும்போது ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? பார்க்கலாம். சரி வாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கா?
இது ரொம்ப நாளாக கேட்டிருந்தது எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு. அது ஏன்னா மசாலா இது ஜீரகம் மிளகு எல்லாமே வெளியே வச்சிருக்கோம் அப்படியே கவரில் அடிக்கடி தேட முடியல. எல்லாமே டப்பா வாங்க முடியல ஏன்னா இடமே அங்கே அடைச்சிட்டு இருக்கு. அப்படியே பிளாஸ்டிக் டப்பாவே இருக்கு. இது போட்டுட்டு இதில் பேர் எழுதி ஒட்டிடணும் அப்போதான் தெரியும். ஏன் பேர் எழுதி ஒயிட் கலரில் தான் இருக்கும் பார்த்தாலே தெரிய போகுது. பார்த்தா தெரியும் மசாலா வந்து இப்போ கரம் மசாலா ஒன்று இருக்கு சிக்கன் மசாலா ஒன்று இருக்கு. ஆமாம் கலர் எப்படி சிக்கன் மசாலா எதுவும் தெரியாது. கண்டிப்பாக வெளியே எடுங்க சீக்கிரம் எனக்கு ஆவலாக இருக்குல்ல. மூடிலாம் தனியாக ஒரு பேக்கிங் இருக்கு. இதை எடுத்துட்டு மூடிட்டு ஃபிட் பண்ணு. அங்க என்ன தெரிகிறது பெரிய ஹோல்ஸ். இது வந்து நான் பார்க்கும்போது ரிவ்யூ காட்டுவாங்க இல்லையா அதில் பார்க்கும்போது இதில் கரண்டிலாம் வச்சுருந்தாங்க டீஸ்பூன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது ஹோல்ஸ் ரொம்ப அடி வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. நான் இப்படி வச்சுருந்தாங்க தெரியல. சில பேர் வந்து பூ பிளாஸ்டிக் போடுது இல்லையா ஃப்ளவர் அது வந்து டிசைன் நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்கும்ல அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சுற்றி சுற்றி விளாட வேண்டாம் சுற்றி விளாட்றதுக்கு இல்லை. இது நல்ல வேலை பிளாஸ்டிக் அதுக்குனால தொப்பு தொப்புன்னு உடையில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி நல்லா தான் இருக்குது பிளாஸ்டிக்னாலும் நல்லா இருக்குது குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவர் வாஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இது ஏற்றி கிச்சனில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் காலேஜ் கிளம்பி போகிறது தான் என்னோடய வேலை. உங்களுக்கு எப்படி இருக்குது பல்லு வலிலாம்? ஓகே பொடிங்காச்சு. இப்போ பல்லு வலிலாம் கிடையாது மறுத்து போன இடம் மட்டும் அப்படியே இருக்குது. மறுத்து மாதிரியே இருக்குது அது கொஞ்சம் நேரத்தில் ஈவினிங்குள்ளே சரியாயிடும். சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகுதுன்னா சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் நீங்கள் யாராவது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கா இல்லை இல்லைங்க நம்ம ஃபஸ்ட்டில் வச்சுருந்ததே சும்மா வச்சுருந்ததுன்னு போட்டுலாம் இது எடுத்து எடுத்து போகிறது கஷ்டமாக இருக்குதுன்னா உங்களோட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே வந்து காலைல எழுந்ததும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கு அப்படியே சாப்பாடு செய்யறதுக்கே டைம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் காலேஜ் கிளம்பி தான் போகணும். அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். போயிருந்து போயிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். டாடா பாய்.